நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியிலே மாங்காடு லட்சுமி நாராயணன் என்கின்ற பெரியவர் பால் பக்தி கொண்ட அன்பர் சொன்ன சில அற்புதமான செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் மாங்காடு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரத்தைச் சேர்ந்தவர். மாங்காடுன்னு சொன்ன உடனே மாங்காடு காமாட்சி நமக்கு நினைவு கூறுவார். போன நூற்றாண்டில் பெரியவரால் பூமிக்குள் புதைந்திருந்த கோவில் அது. பெரியவர் தான் அங்கே வந்து அங்கே அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு தோண்டி எடுத்து உருவான ஒரு பெரிய ஸ்தலம் மாங்காடு காமாட்சி. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த காமாட்சி வேறு, இவள் வேறு அல்ல. ஆனால் இந்த காமாட்சி கொஞ்சம் நெருப்பாக இருந்தா, அனல் கக்கி கொண்டிருந்தாள். எழுந்து சன்னதி அமைத்து பூஜைகளெல்லாம் தொடங்கி வழிபாடு செய்ய தொடங்கவும் சாந்தமாகி அனுகிரகம் பண்ண தொடங்கிட்டா. பெரியவர் தான் அதற்கு மாங்காடு கோயில் வந்ததுக்கு பின்புலத்தில் மகா பெரியவர் தான் பெரிய காரணம். அப்படிப்பட்ட அந்த மாங்காட்டைச் சேர்ந்த திரு லட்சுமி நாராயணன் பெரியவர் கூடவே இருந்து நிறைய டிராவல் பண்ணவர், பக்கத்தில் இருந்து நிறைய விஷயங்களை பார்த்துருக்கிறார். அவர் சொல்கிறார், தஞ்சாவூர் பக்கத்தில் கும்பகோணம் பக்கத்தில் திருவிடை மருதூர் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஊரில் பெரியவர் தங்கி இருந்திருக்கார். அவர் பொதுவாக யாத்திரை செய்யும்பொழுது வழியில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுக்கும் போவார். முடிந்தால் அங்கே வந்து ஒரு நாள் தங்கிடுவார். அந்த மாதிரி திருவிடை மருதூரில் தங்கிட்டு அதற்கு பிறகு அவர் அப்படியே வந்து திருவண்ணாமலை வழியாக காஞ்சிபுரம் போகிறதுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். திருவண்ணாமலைக்கு வந்துட்டால் கிரிபிரதட்சிணம் பண்ணாமல் அவர் போக மாட்டார். அப்படி கிரிபிரதட்சிணம் பண்ணும் பொழுது அந்த பாதை, மலைப்பாதை இருக்கு இல்லையா, அதை ஒட்டி நிறைய தாவரங்கள் ரெண்டு பக்கமும் வளர்ந்துருக்கும் இல்லையா. அப்புறம் அந்த மலையிலேயும் நிறைய தாவரங்கள். பெரியவர் வந்து நடந்து வந்து கொண்டிருக்கும்பொழுதே ஒவ்வொரு செடிக்கிட்டையாக போய் ஒரு குறிப்பிட்ட சில செடியினுடைய இலைகளை வணங்கி விட்டு அதை அப்படியே கிள்ளி முகர்ந்து பார்க்குறார். பார்த்துட்டு சொல்கிறார், இதில் வந்து ஏலக்காய் வாசம் வருது பார், இந்த செடியில் கற்பூர வாசம் வருது பார் அப்படிங்கிற. உண்மையில் அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு வாசம் வரக்கூடிய அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு அவர் விளக்கம் சொல்கிறார், இந்த மொத்த மலையே வந்து சித்தர்களுடையது. இங்கே நிறைய சித்தர்கள் இந்த பூமிக்குள்ளே தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அடக்கமாகி இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் அடக்கமான இடத்துக்கு மேலே வளர்கின்ற விருட்சங்களுக்கும் வாசம் கமழ்கின்ற அந்த குணம் உண்டு. இந்த மண்ணில் மட்டும் நாம் வந்து பார்த்து நடக்கணும், ஒவ்வொரு அடியை வைக்கும்போது அவனுடைய நாமாவை சொல்லி சொல்லி நடக்கணும், இல்லைன்னா மிதித்த பாவம் நமக்கு வந்து சேரும். இது வந்து சாதாரணமான மண் அல்ல. இந்த பூமி எப்படி தோன்றியது அப்படின்னு சொன்னால், சூரியனிலிருந்து தெரித்து விழுந்த ஒரு அக்னி குழம்பு தான் பூமி ஆச்சு. அது கூட சிருஷ்டி முதல்ல சூரியனை படைச்சு சூரியனிலிருந்து இப்படி அந்த படைப்பை செய்தது பரபிரம்மம் தான், பரம்பொருள் தான். அப்படி அக்னி பிழம்பில் உருவான இந்த பூமி இறுதியாக அந்த அக்னி பாகம் குளிர்ந்தால்தானே மேல் பரப்பில் வந்து நீர் உருவாக முடியும், நிலம் உருவாக முடியும், பயிர் உருவாக முடியும், உயிர் உருவாக முடியும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து பஞ்சபூதங்களால் சூழப்பட்டு அது வந்து பூமி அப்படிங்கிற ஒரு, நாம் சொல்லுகிற பூமி அப்படிங்கிற ஒரு விஷயமாக, ஒரு வஸ்துவாக மாறின நிலையில் இறுதியாக குளிர்ந்த இடம், கடைசியாக குளிர்ந்த இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து கடைசி வரல நெருப்பு இருந்த இடம் எதுன்னு சொன்னால் திருவண்ணாமலை, அந்த அந்த முகடு. அப்போ இன்றைக்கும் அந்த இடத்துல வந்து அக்னியினுடைய தன்மை உண்டு. அதனால தான் அங்கே கிருதி பிரச்சனம் பண்ணி இறை நினைப்போடு நாம் செய்யும் பொழுது நம்முடைய பாவங்களையும் அந்த அக்னி எரித்து விடும், அது தூசு போல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொண்டு சித்தர்களும் தங்களுடைய பிறப்பு அப்படிங்கிற தொடர்ந்து ஏற்படுகிற அந்த பிறப்பு இருக்கு இல்லையா, பிறப்புங்கிறது ஒரு தலை. வள்ளுவர் பாஷையில் சொல்லப்போனால் பெருங்கடல், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அது ஒரு கடல் சாதாரணம் கிடையாது, பிறப்பை கடக்கிறது அப்படிங்கிறது. மனுஷ பிறப்பே எதுக்கு தெரியுமா, இந்த உண்மையை தெரிந்து கொண்டு இந்த பிறப்பில் இதுவரையில் எடுத்த அத்தனை பிறப்புக்கும் சேர்த்து நாம் வந்து ஒரு முடிவை கண்டு இறைவனுடைய திருவடிகளில் போய் சேர்ந்துடணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப பிறப்போம், போயிட்டு போகிறது இப்போ என்ன அப்படின்னு சிலர் சாதாரணமாக கேட்கலாம்.
ஆனால் இந்த பிறப்பிருக்கு இல்லையா, இதில் வந்து பசி பிறக்கும்போதே மனிதன் வயிற்றில் பசின்ற ஒரு நோயோடு பிறக்கிறான். அது பசியை நோய் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் வைத்து தான் சான்றோர்கள் சொல்லுகிறார்கள். அதுக்கு மருந்து என்ன அப்படின்னா உணவு தான் மருந்து. நீங்கள் அந்த மருந்தை வந்து நீங்கள் உயிரோடு இருக்கணும் இந்த உலகம் அப்படின்னு சொன்னால் அதை போட்டுக்கொண்டே இருக்கணும். அது உணவு போடணும்னு சொன்னால் உணவு என்ன சும்மா கிடைக்குமா, வேலை செஞ்சால் தான் கிடைக்கும். அப்போ வேலைன்னு ஒன்று செய்யணும், ஆக இயங்கணும். அப்படி கிடைக்கிற அந்த ஊதியம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரே மாதிரியாக எல்லாருக்கும் இருக்குது, ஏற்றத்தாழ்வோடு இருக்குது. அப்போ என்ன ஆகிடுறது, ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. அப்படியே இல்லைனாலும் எல்லாருக்கும் சமமாக கொடுத்தா கூட சிலர் வந்து அதிகம் செலவழித்து விட்டு தங்களை ஏழை ஆக்கி கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள், சேமித்து வைத்து தங்களை பணக்காரர்கள் ஆக்கி கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதுக்குள்ளே போனால் பேசி அடங்காது. ஆனால் வாழ்க்கை எப்படிப்பட்டது சுருக்கமாக சொல்லப்போனால், அது வந்து எல்லோரும் சொல்கிறோம், எல்லாம் இந்த ஒரு ஷான் வயிற்றுக்காக தானே இந்த உலகத்தில் நாம் போராடுறோன்ற ஒரு வார்த்தையில் சொல்லிடுறோம். அதுதான் சாப்பிட்றது மட்டுமா பெருசு, சாப்பிட்றத வெளியேற்றுறதுங்கிற ஒரு பெரிய பணி ஒன்று இருக்குது. வாயில் வந்து அதே மாதிரி எச்சில் இருக்குது, வயிற்றில் மலம் இருக்குது, உடம்பில் வியர்வை இருக்குது. இந்த உடம்பை சுமந்து கொண்டு அதுக்கு எப்போ பார் தீனி போட்டுக்கொண்டு அதை பராமரித்து கொண்டு இவ்வளவும் பண்ணுறதுனால இந்த உடம்பு ஏதாவது நம்ம பேச்சை கேட்குறதானா கிடையாது. எப்பொழுதும் உடம்பு பேச்சை கேட்கின்றவர்களாகத்தான் நாம் இருக்கோம். இதுக்கு ஏதாவது ஒரு வலியோ காய்ச்சலோ குளிரோ வந்து விட்டால் பாடாய்ப்பட்டு போகிறோம், அதிலிருந்து வெளிவருவதற்கு ரொம்ப பிரயாசப்படுறோம். இதையும் மீறி உடம்பில் ஊனம் ஏற்பட்டு விட்டாலோ அல்லது நிரந்தரமாக நோய் ஏற்பட்டு விட்டாலோ இந்த உடம்பே பெரிய பாரமாகி வாழ்க்கையே ரணமாகி அப்போ தெரிகிறது, என்னடா வாழ்க்கை, எதுக்குடா பிறந்தோம், ஏன் இருக்கோம் அப்படின்லாம் தோன்றது. மொத்தத்தில் கூட்டி கழித்து வகுத்து பெருக்கி பார்த்தால் மனித பிறப்பு அப்படிங்கிறது உண்மையில் எதற்காக அருளப்பட்டது அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆறாவது அறிவை கொண்டு இந்த உலகை புரிந்து கொண்டு உயிர்களை புரிந்து கொண்டு இறுதியாக நம்மை புரிந்து கொண்டு நம்முள் இருக்கும் இறைவனை தெரிந்து கொண்டு அவனோடு சேர்ந்து ஐக்கியப்படுவதற்காக. அவனோடு சேர்ந்து ஐக்கியமாகணும்னா பக்தி, அடுத்தது ஒழுக்கம், அடுத்தது கட்டுப்பாடு அப்படிங்கிற நல்ல விஷயங்கள்லாம் இருந்து அவங்ககிட்ட போய் சேர்ந்துடணும். அப்போ இந்த திரும்ப பிறக்க வேண்டாம், நித்திய இன்பம் அது. அதுக்கு தான் அது பற்றி தெரியாதவர்கள் தான் தப்பு தப்பாக என்னென்னத்தையோ பேசிக்கொண்டு அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எதுக்கு இவ்வளோ பெரிய நீள வியாக்கியானம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான இந்த சிக்கல் இருக்கு இல்லையா, இதிலிருந்து விலகி விடைபெறுவது யாருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த உடம்பு எவன் ஒருவன் உடம்பை தன் பிடியில் வைத்திருக்கிறானோ அவன் சித்தன். அப்படிப்பட்ட சித்தர்கள் நிரம்பின ஸ்தலம்தான் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலைக்கு பெரியவர் வந்து நடக்கும் பொழுது தான் இதெல்லாம் அவர் சொல்கிறார். இப்போ நான் சொன்ன இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவர் வந்து திருக்கோவிலூர் வழியாக காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு அப்புறம் கலவை அங்கே போய் அவர் வந்து தங்குறார். அப்படி அவர் அங்கே தங்கியிருக்கும் பொழுது நம்ம மாங்காடு லட்சுமி நாராயணன் சொல்கிறார், அங்கே அவரை பார்ப்பதற்கு முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர் பார்க்குறதுக்கு வராங்க. அப்போது இவர் பக்கத்தில் இருக்கார். அம்மா அவர்கள் வந்த பொழுது பெரியவர் வந்து தன்னுடைய அன்றாட அனுஷ்டானங்களில் காஷ்ட மௌனம் அப்படிங்கிறது ஒன்று. காஷ்ட மௌனம்னா என்னென்னாக்கா ஒரு நினைவு கூட இல்லாமல் இருப்பது. மௌனத்தில் நம்ம மௌனமாக இருக்கும்போது தான் நம்ம நிறைய நினைப்போம். உண்மையில் மௌனம்னா என்ன தெரியுமா, எதையும் நினைக்காமல் இருக்கிறது. அது அது வந்து நமக்கு சாத்தியமே கிடையாது. இன்றைக்கி எதையும் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது நினைவு அப்படியே பால் பொங்குற மாதிரி பொங்கும். அதனால் அது ரொம்ப அசாத்தியம். காஷ்ட மௌனம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மனசை வந்து மனோ நாசம் பண்ணிடுறது, மனசுன்னே ஒன்று இல்லாமல் அப்படியே போயிடுறது. இது வந்து மிகப்பெரிய யோகிகளுக்கு சாத்தியம். அப்படிப்பட்ட ஒரு யோகத்தில் அன்றைக்கி பெரியவர் இருக்கும்பொழுது இந்த அம்மா வந்துட்டாங்க. வந்ததை சொல்ல முடியல, அவரும் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார், பார்க்க முடியல. இருந்தாலும் அவர்கள் புரிந்து கொண்டு காத்திருந்து அவர் மௌனம் கலையவும் தரிசித்தார்கள். ஒருவேளை கலையிலன்னா பரவாயில்ல, நான் எனக்கு அவரை பார்த்தா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம் பண்ணும்பொழுது, அப்போ அவர்கள் வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க, எலெக்ஷன் வரப்போகிறது, அடுத்து தேர்தலில் நின்று திரும்பவும் பிரதமராக வரணும், தன் கட்சி வரணும், இதெல்லாம் அந்த தலைவருக்கு இருக்கும் இல்லையா எண்ணம். பலவிதமான மன எண்ணங்களோடு அவங்க வந்திருக்காங்க. நல்ல வேளை பெரியவர் என்ன பண்ணார்னா, அவர்கள் அந்த பிரார்த்தனையோடு நின்று கொண்டிருக்கும் பொழுது பேசலை, இப்படி கையை உயர்த்தி இப்படி காமிச்சார். அது வந்து அவங்க மனசுக்குள்ளே என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால், அப்போ காங்கிரஸ் வேறு பிளவுபட்டு தனியாக இவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிடும் பொழுது தேர்தலுக்கு ஒரு சின்னம் தேவைப்பட்டது. அப்போ இந்திரா காங்கிரஸ் அப்படிங்கிற பேரில் இவர்கள் இருந்தார்கள். அப்போ தனியாக ஒரு சின்னம் தேவைப்பட்டது.
காங்கிரஸ் கட்சிக்கு ஏறுழவன் சின்னம் ஏற்கனவே இருக்குது. இப்போது இது என்ன பண்ணுறது அப்படின்னு இவர்கள் நினைக்கும் பொழுது அப்படி கையை உயர்த்தி காட்டின உடனே இவர்களுக்கு கையே வந்து ஒரு சின்னமாக வைத்து கொள்ளலாம், அதைத்தான் பெரியவர் சிம்பாலிக்காக சொல்கிறார் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நினைத்து அவர்களுக்கு வந்து அப்படி ஒரு இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அதே போல் கர்நாடகத்தில் குண்டுராவ்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் இருந்தார், அவரும் பார்க்குறதுக்கு வர்றார், அவரும் பிரார்த்தனை பண்ணுகிறார். அப்போ பெரியவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அப்போ காஷ்டமௌனத்தில் இல்லை, இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன ஏன் பிரார்த்தனை பண்ணிக்கிற, எல்லாத்தையும் காமாட்சிக்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அவர் வந்து பதவிக்காக பிரார்த்தனை, அவர் சொல்கிறார், ஒரு சன்னியாசி வந்து நான் என்ன தரலாம் தெரியுமா, ஞானம் தரலாம். நான் என்ன தரலாம் அப்படின்னு சொன்னாக்கா, ஆரோக்கிய சுகம் இருக்கு இல்லையா, அது எப்படி அப்படிங்கிறதுக்கு நான் தரலாம். பதவியெல்லாம் நான் எப்படி தர முடியும், அதெல்லாம் தரணும்னா அவ தான், அதுக்கு உனக்கு லிபி இருக்கணும், அவளுக்கும் பிரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுறார். அந்த எலெக்ஷனில் குண்டுராவ் வெற்றி பெற்று திரும்பி வந்தார். வந்தவர் மடத்துக்கு வந்து சும்மா வரல, ஒரு ஒரு மூட்டை அரிசி ஒரு மூட்டை சர்க்கரையோடு தான் வந்து பார்த்தார். ஒரு காணிக்கையோடு தான் வந்து பார்க்கணும், என்னுடைய பிரார்த்தனையை காமாட்சி நிறைவேற்றி விட்டால், காமாட்சி வடிவில் பெரியவர் நிறைவேற்றி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தார். இதெல்லாம் நம்ம மாங்காடு லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிற அன்பர் தன் கண்களில் பார்த்து சொன்ன விஷயங்கள். பெரியவர் வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள், அப்பொழுது அவர் எப்படி நடந்து கொண்டார் அதை ஒட்டி தெரிய வருகின்ற விஷயங்கள், அதில் நமக்கு ஏற்படுகிற புரிதல்கள், அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.